ஹாய்களோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற தொடரில் என்ன போடப்படுறாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். தமிழும் சரஸ்வதி அப்படிங்கிற தொடரில் வந்து பார்த்திங்கன்னா, அர்ஜுனை வந்து பார்த்திங்கன்னா திட்டிக்கிட்டு இருக்காங்க ராகவே. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அவங்க கம்பெனி வந்து நான் சீல் வைப்பேன், அதுவும் இல்லாமல் வந்து சாப்பிடவே வந்தீங்க இப்படிலாம் வந்து சொன்னதுனால தான் அவங்கெல்லாம் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க எல்லாத்தையுமே மறந்து வந்து ஜாமீனில் வந்து எடுத்திருக்காங்க, சாப்பிட வந்திருக்காங்க. ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னதால் சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு வந்து உடனே அவங்க அம்மா அப்போ நம்ம கம்பெனியை மட்டும் அவங்க சீல் வைக்கிறது, அர்ஜுனை உள்ளே போட்டாங்க அதெல்லாம் கரெக்டாக, அவங்க செஞ்சதெல்லாம் அதே நம்மளும் திரும்ப செஞ்சால் என்ன அர்த்தம், திரும்ப திரும்ப அதை பற்றி செய்ய முடியாது. அம்மா தான் வந்து ஜாமீனில் எடுத்து வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அதே சொல்கிற மகனி வந்து பயங்கரம் வந்து கோவப்படுறாங்க. இனிமேல் நீங்கள் அம்மா அப்பா அவங்கள்ட்ட வந்து இப்படிலாம் நீங்கள் கம்பெனி அது பண்ணால் அவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம கம்பெனி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், நிறைய ஆர்டர் வாங்கணும், பெரிய அளவில் பண்ணு சாதிச்சு காட்டணும், அதை விட்டுட்டு இப்படி அவங்கள பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு கோவப்படுறாங்க. உடனே அர்ஜுன் வந்து சரி சரி கோவப்படாதே சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அர்ஜுன் அம்மா பிடிக்கல, அவங்க வந்து பண்ணும்போது நம்மையே வந்து பண்ணக்கூடாது, நம்ம கம்பெனியை வந்து சீல் வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து திரும்பி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகினி வந்து கோவப்படுறாங்க. உடனே அர்ஜுன் வந்து ராகினியை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. எனக்கு என்ன பிடிக்கலையோ அதை வந்து கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன், இனிமேல் வந்து அவங்களுக்கு எதுவும் நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். அது வந்து சொல்கிறாங்க, நான் நீங்கள் வந்து வண்டியை கடத்துறது தப்பு தானே, நீங்களும் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இனிமேல் நான் விட்டுறேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ராகினிக்காக தான் சொல்கிறாரு அப்படி தெரியுது. இதனால் அவங்க அம்மா கோவப்பட்டு முகத்தை வந்து திருப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கோபமாக இருக்காங்க. அர்ஜுன் வந்து வர சொல்லி வேணுன்னே நம்மளை கேவலப்படுத்திட்டு அவமானப்படுத்தினா சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி வேணும்னு அவன் கூப்பிட்டுருக்கான், உனக்கெல்லாம் நம்ம செஞ்சதே தப்பு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து திட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோதை தான் வந்தா எல்லாருமே வந்து சொன்னாங்க, உங்கள் அம்மா தான் வந்து எடுத்திருக்காங்க ஜாமீன், நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கோதை வந்து எந்த பதிலும் வந்து சொல்லலை. அப்போ தமிழுக்கு வந்து தெரிஞ்ச போயிடுச்சு, அம்மா தான் வந்து இதை உதவி பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பயங்கர கோபத்தில் இருக்காரு. அம்மா இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணியிருக்கோம், அர்ஜுனை நீயமாக வெளியில் எடுத்திருக்கேன், எடுக்க கண்டு தான் இன்றைக்கி பாருங்கள் பார்சல்லாம் மாற்றிட்டான், அவன் திருந்தவே மாட்டான், திரும்ப திரும்ப நமக்கு தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் பேசுவோம்.